வணக்கம். இந்த பதிவில் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட உடலமைப்பு இருக்கும், அவர்களின் குணங்கள் எப்படிப்பட்டது, அவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த துலாம் பஞ்சபூதங்களில் காற்று ராசி வகையைச் சேர்ந்தது. இது ஒரு சரராசி மற்றும் ஆண் ராசி. இனி இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களின் உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். சுருண்ட முடியுடன், நீண்ட கை கால்களுடன், ஒல்லியாக தோற்றமளிப்பவர்கள் இவர்கள். ஆண்கள் கட்டகர்களாகவும் பெண்கள் பேரழிகளாகவும் காட்சியளிப்பார்கள். இவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள். நல்ல நிறம், அதாவது பளபளப்பான சரீரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நேர்த்தியான அகன்ற முகமும் அகன்ற மார்பும் எடுப்பான மூக்கும் அழகிய கண்களும் பெற்று மொத்தத்தில் அழகாக தெரிவார்கள் இவர்கள். அடுத்ததாக துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். எதிலும் ஒத்துப்போவார்கள். தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் இவர்கள். பிரச்சனைக்குரிய இடத்திற்கு இவர்களை அனுப்பினால் அங்கு அமைதி நிலவச் செய்வதில் வல்லவர்கள். மிகவும் புத்திசாலிகள். சூழ்நிலைக்கேற்றவாறு நகைச்சுவைகளை அள்ளி வீசுவார்கள். விதவிதமான ஐடியாக்கள் இவர்களிடம் தோன்றும். எளிதில் காதல் வயப்படுவார்கள். மனிதநேயத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். கூடி வாழ்வதில் அதிக பிரியமுள்ளவர்கள். ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னால் அதில் உள்ள சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பதில் வல்லவர்கள் இவர்கள். சட்டத்தையும் நீதியையும் அதிகம் மதிப்பவர்கள் இவர்கள்தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கொள்கையுடையவர்கள் இவர்கள். எதிர்மறை எண்ணங்கள் என்பது இவர்களிடம் சிறிதும் இருக்காது. சில பிடிக்காத குணங்களும் இவர்களிடம் இருக்கும். அது என்னவென்றால், எந்த வேலையையும் உடனே முடிக்காமல் மிக மிக மெதுவாகவே செய்வார்கள். நிஜ வாழ்க்கையை விட அதிகம் கற்பனை திறன் உடையவர்கள். ஆகாயத்தில் கோட்டை கட்டுவதில் இவர்களுக்கு நிகர் இவரே. மாற்றுப்பாலினரிடம் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்கள். தனது கருத்துக்கள் மட்டுமே சரியென்றும் மற்றவர்களின் கருத்துக்கள் சரியல்ல என்றும், ஆகவே அவர்கள் தனது கருத்துக்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள். இந்த துலா லக்னம் காலபுருஷனின் ஏழாவது வீடு, அதாவது காலபுருஷனின் உறுப்புகளில் வயிற்று பகுதியை குறிக்கிறது. இந்த இடங்களில் உள்ள உறுப்புகளில், அதாவது சிறுநீரகம், கர்ப்பப்பை போன்ற உறுப்புகளில் இவர்களுக்கு நோய் தாக்கம் ஏற்பட வழியுண்டு. துலா லக்னத்தாரின் தொழில்கள் எப்படிப்பட்டதாக அமையும் என்று பார்க்கலாம். அழகு கலை நிபுணர்கள், திரைத்துறையினர் மற்றும் பல கலைகள் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இவர்களாக இருப்பார்கள். நீதித்துறையில் பணிபுரிதல், வழக்கறிஞர், சட்ட ஆலோசகர், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து துறை மற்றும் ஆடை தயாரிப்பு மற்றும் விற்பனை, வடிவமைத்தல் போன்ற தொழில்கள் இவர்களுக்கு நன்றாக வரும். எந்த ஒரு லக்னத்திற்கும் முக்கியமானவர் லக்னாதிபதி. இனி இந்த துலா லக்னத்திற்கு அதிபதியான லக்னாதிபதி சுக்கிரனை பற்றி பார்ப்போம். சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடுகள். ஆனால் துலாத்தில் மூலத்திரிகோணம் பெறுகிறார். ஒரு கிரகத்தின் நட்பு மற்றும் பகை கிரகங்களை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அந்த கிரகத்தின் மூலத்திரிகோண வீட்டிலிருந்து தான் கணக்கிட வேண்டும். சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்கள் என்று சொன்னால் அது புதனும் சனியும் ஆகும். சுக்கிரனுக்கு பகை கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது சூரியன், சந்திரன், குருவாகும். சுக்கிரன் செவ்வாயை சமமாக கருதுவார். குருவை சுபகிரகம் என்று போற்றுவார்கள். ஆனால் சுக்கிரன் குருவை தனது எதிரியாகத்தான் நினைப்பார். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்திலேயே சனி இருந்தால் அது உச்சம் பெற்று இருக்கும். அதிலும் குறிப்பாக சனி 20 டிகிரியில் இருந்தால் ஜாதகர் மிகவும் யோகசாலி. இனி லக்னம் முதல் மிதுனம் வரை உள்ள 12 வீடுகளில் சுக்கிரன் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் என்று பார்ப்போம். லக்னாதிபதி சுக்கிரன் 1வது இடமான லக்னத்தில் இருந்தால் துலாம் சுக்கிரனின் மூலத்திரிகோண வீடு என்பதால் சுக்கிரன் தரும் பலன்கள் நிச்சயமாக 75% இவருக்கு கிடைக்கும். பொதுவாக ஜாதகர் நல்ல ஆரோக்கியமான உடலமைப்புடன் சகல சௌக்கியங்களையும் பெற்று நீண்ட நாள் வாழ்வார். வீடு, வாகனம், வண்டி, ஆடம்பரப் பொருட்கள் அனைத்தும் ஜாதகருக்கு விரும்பிய வண்ணம் கிடைக்கும். இப்படி அமைந்த ஜாதகர் அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பார். அடுத்து லக்னாதிபதி சுக்கிரன் 2வது இடமான விருச்சிகத்தில் இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம்.
இவர்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். அதுவும் எதிர்பாராத பணவரவாகவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்ப உறுப்பினர்களிடம் நகைச்சுவையாகவும் விரும்பத்தக்க வகையிலும் இவர்களின் பேச்சுகள் இருக்கும். நிலபுலன்கள் அதிகமாக இருக்கும். சொந்த வீடும் இருக்கும். அடுத்து லக்னாதிபதி சுக்கிரன் மூன்றாம் வீடான தனுசுவில் இருந்தால் எப்படிப்பட்ட பலனமையும் என்று பார்ப்போம். தனுசுவின் அதிபதி குருவை சுக்கிரன் எதிரியாக நினைப்பவர். இருந்தாலும் குரு இவருக்கு கெடுதல் செய்ய மாட்டார். சகோதரர்களிடம் நல்ல நட்பு இவருக்கு இருக்கும். வீரமும் வீரியமும் அதிகமாகவே இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஜாதகர் ஈடுபடுவார். அடிக்கடி குறுகிய தூர பயணங்கள் செய்வதில் ஆர்வம் இருக்கும். தகப்பனாருடன் நல்ல உறவு இருக்கும். ஜாதகர் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் தகப்பனாரின் ஆதரவு இருக்கும். அடுத்து லக்னாதிபதி சுக்கிரன் நாலாம் வீடான மகரத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் நடக்கும் என்று பார்ப்போம். நாலாம் இடத்ததிபதி சனி இவருக்கு நண்பர். சுக்கிரன் அந்த வீட்டில் இருப்பதால் தாயாருக்கு அனுசரணையாக இருப்பார். வண்டிகள், வாகனங்கள், அதாவது மோட்டார் சைக்கிள், கார் போன்ற வாகனங்களை இவர்கள் நிறைய வாங்குவார்கள். சொகுசான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். பொதுவாக ஜாதகர் வாழ்க்கையின் அனைத்து சுகங்களையும் நன்கு அனுபவிப்பார். அடுத்து லக்னாதிபதி சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். ஐந்தாம் வீடான கும்பத்தில் சுக்கிரன் அமைவதால் ஜாதகருக்கு பூர்வ புண்ணியத்திற்கு உண்டான அனைத்து பலன்களும் கிடைக்கும். மூதாதையர் சொத்துக்கள் அனைத்தும் இவருக்கு கிடைக்கும். நல்ல பிள்ளைகளை பெறுவார்கள். பிள்ளைகளால் பல வழியிலும் லாபங்கள் வந்து குவியும். மன திருப்தியான நல்ல வாழ்க்கை அமையும். அடுத்து ஆறாம் வீட்டில் லக்னாதிபதி சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். சுக்கிரன் ஆறில் மறைவது நல்லது அல்ல என்பது ஜோதிட விதி. ஆனால் இந்த சுக்கிரன் ஆறாம் வீடான மீனத்தில் உச்சம் பெறுவதால் இங்கு விதிவிலக்கு பெறுகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றதால் ஜாதகர் எதிரிகளை வென்று துவம்சமாக்குவார். எந்த நோயும் அவரை ஒன்றும் செய்யாது. அவர் ஏதாவது கடன் வாங்கியிருந்தாலும் அவரை ஒன்றும் செய்யாது. ஒரு கிரகம் உச்சம் என்று வந்துவிட்டால், அதுவும் லக்னாதிபதியாகிவிட்டால், அவர் வாழ்வில் அதிகபட்ச சோகங்களை அடைந்தே தீருவார். விலை உயர்ந்த கார்கள், நட்சத்திர விடுதிகள், உல்லாச விடுதிகள் போன்ற இடங்களில் ஜாதகர் வாழ்க்கையை நன்கு அனுபவிப்பார். ஆனாலும் ஜாதகருக்கு பாதங்களில் மற்றும் வலி வீக்கம் ஏற்படத்தான் செய்யும். ஏழாம் வீட்டில் சுக்கிரன் அமைந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். இவருக்கு ஏழாம் வீடு மேஷமாகும். இது சுக்கிரனின் சமகிரகமான செவ்வாயின் வீடு. இவருக்கு அழகான மனைவி அமைவார். அதே சமயத்தில் மனைவி சிறிது கோபக்காரராகவும் இருப்பார். தொழில் கூட்டாளிகளுடன் சுமூகமான நிலைமை நிலவும். நல்ல பணவரவு உண்டாகும். அழகு சாதன பொருட்கள் போன்ற தொழில் செய்தால் வணிகம் நன்றாக இருக்கும். எட்டாம் வீடான ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தால், சுக்கிரன் எட்டில் இருப்பது சிறப்பல்ல, அது மறைவு ஸ்தானம் என்று ஜோதிட விதி கூறினாலும் அங்கு சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் விதிவிலக்கு உண்டாகிறது. லக்னாதிபதி எட்டில் ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் எதிர்பாராத சுப செலவுகள் உண்டாகும். பணவரவும் எதிர்பாராததாகவே அமையும். அடுத்து ஒன்பதாம் வீடான மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தால், ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாகும். சுக்கிரனின் நண்பரான புதனின் வீட்டில் சுக்கிரன் அமைவதால் ஜாதகருக்கு தந்தை வழியில் எல்லா வகையான பலன்களும் கிடைக்கும். ஜாதகருக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு சிறப்பாக இருக்கும். இவருக்கு தந்தையின் மூலம் சில எதிர்பாராத சொத்துக்களும் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவார். அடிக்கடி பயணங்கள் சென்று வருவார். நீண்ட தூர பயணங்களை இந்த ஜாதகர் சுக்கிரனின் தசாபுத்தி காலங்களில் செய்வார். வெளிநாடு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கும். பத்தாம் வீடான கடகத்தில் சுக்கிரன் இருந்தால், இங்கு லக்னாதிபதி சுக்கிரன் இந்த வீட்டின் அதிபதியான சந்திரனுடன் ஒத்துப்போவதில்லை. இருந்தாலும் சந்திரன் இவரை எதிரியாக நினைப்பதில்லை. ஃபேன்சி ஸ்டோர், அழகு சாதன பொருட்கள், முத்துக்கள், பால் பொருட்கள் போன்ற தொழில்களில் இவர் ஈடுபடுவார். மேலும் இவருக்கு தொழில் என்பது நிலையாக இருக்காது. திரவ சம்பந்தமான தொழில்களே இவருக்கு ஏற்றவை. அடுத்து லக்னாதிபதி சுக்கிரன் பதினோராம் வீடான சிம்மத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் அமையும் என்று பார்ப்போம். சூரியனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பகை கொண்ட கிரகங்கள். எதிரியின் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் மூத்த சகோதரர்களிடம் உறவு நன்றாக இருக்காது. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் ஜாதகருக்கு வாழ்க்கையை அதிகம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணங்களையே தருவார். சூதாட்ட விடுதிகள், மணமகிழ் மன்றங்கள் போன்ற இடங்களில் அதிக நேரம் ஜாதகர் காலத்தை கழிப்பார்.
பன்னிரெண்டாம் வீடான கன்னியில் சுக்கிரன் இருந்தால் கன்னியின் அதிபதி புதன். இவர் சுக்கிரனுக்கு நண்பர். பொதுவாக பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் என்று கூறுகிறோம். இந்த விரயஸ்தானத்தில் லக்னாதிபதி இருப்பது ஜாதகருக்கு வறுமை, சோம்பேறித்தனம் ஆகியவற்றை கொடுக்கும். இவரது வாழ்க்கை இவருக்கு பயன்படாது. மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பார். ஆனாலும் இவரால் உதவி பெற்றவர்கள் இவரை வாழ்த்த மாட்டார்கள், மாறாக தூற்றவே செய்வார்கள். தூக்கமே சுகம் என்று நினைக்கும் மனம் இவருக்கு இருக்கும். இதுவரை சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் லக்னாதிபதியான சுக்கிரனை வைத்து மட்டுமே சொல்லியிருக்கிறேன். மற்ற கிரகங்களின் அமைப்புகளை பொறுத்து பலன்களில் மாறுபாடு ஏற்படலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை ஆஸ்ட்ரோ அவினூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணுங்கள். பக்கத்திலே பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.